அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவரான ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் தான் நிகழ்ச்சியில போயிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாய்ஸ், நல்லா ஆக்சன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தீபாவளி நாளதுமா போய் அவங்க ஏகத்தாளம் பேசிருக்கு, பட்டாசு ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இந்த ஒரு பின்னாடி தெரியல போட்டோ, இத பாக்குறப்ப என்ன தோணுது? மோசமான செயல்மா இது வந்து. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி படிக்க பாக்கானே. படம் கூட வெளியாகிறதுக்கு முன்னதாகவே இதை வெளியிட்டாங்க பாருங்க, அதை ஏத்துக்கவே முடியலங்க. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஆக்சுவலா இது போல முன்னோட்ட காட்சிகளை படத்துக்கு முன்னாடி தான் வெளியிடுவாங்க. ஓபனிங் சீன்லயே அவமானமா? ஆனா நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் யூடியூப்ல பேசினதெல்லாம் பாத்துருப்பீங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஏழு எட்டு தலைமுறைய தூண்டி எடுத்தாரா கிளிக்கிறது. அந்த பொம்பளை, அந்த லேடி, அவங்க இப்படிதான் சொல்றாங்க, எங்க தளபதி பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு? பேசிட்டே வரவங்க ஃப்ளோல அவ யாருங்களா வாப்போம்லாம் வந்துச்சு. இல்ல பிளாஸ்ட் பண்ணிடுவேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரே, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. அவங்க சமூகம் சார்ந்து எதுக்குமே வாயையே திறக்க கூடாது. இந்த முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு அதை பண்றேன், இந்த இயக்கத்தை வச்சுக்கிட்டு நான் புயலுக்கு பண்றேன், சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் தேவையே இல்ல நாட்டுக்கே. என்ன நக்கலா, சும்மா ஓவரா அலும்புற? ஏய், நீ எல்லாம் தர டிக்கெட்னா நல்லா கலிஜிடி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கோபம் வருது. கோபம் என்ன பண்ணுவேன், விஜயோட புகழ் குப்பைக்கு சமம். இப்ப ஒரு என்னதான் எதிர்பார்க்கறீங்க? மன்னிப்பு கேட்கணும். உங்ககிட்ட டைரக்டா மன்னிப்பு? நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தையே மன்னிப்பு கேட்டது இல்ல. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே விஜய் அவர்கள் ரசிகர்கள் தரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது போல எவ்வளவோ தமிழ் சினிமால படங்கள் வந்துகிட்டு இருக்கு, வார வாரம் நிறைய படம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல சிகரெட்டு மதுபான காட்சிகள் இருக்கு, பெண்களை தவறா சித்திருக்கிற மாதிரி டயலாகா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொடி பிடிக்காத ராஜேஸ்வரி அவர்கள் எதுக்காக விஜய் அவர்கள் சார்ந்த மட்டும் கொடி பிடிக்கணும்? நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு அலையிறாங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு ஃபேமஸ் ஆகணும், இதை பயன்படுத்திக்கணும், அதை பயன்படுத்திக்கணும் அவசியமே இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்தில பூரா விட்டுருவேன். ஆடை படத்துல கூட நிர்வாண படத்தை போட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க, அதுல நடிச்சவங்களை பத்தி ஃபீல் பண்ணல. நீங்க எதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணீங்க? ஏன் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஒரு விளம்பரம், புகைப்பிடிக்கிற பழக்கம் உலகம் முழுக்க அதிகமாயிட்டு இருக்கு. அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியா மாதிரி வளர்கின்ற நாடுகள் மீது குறியா இருக்காங்க. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? எனக்கு அதிகாரம் வேணும். நான் மக்கள் போராட்டத்துக்காக, மக்களுக்காக இன்னைக்கு அதிகாரமற்ற ஒரு அரசியல்வாதியாக நான் இருந்து என்னால முடிஞ்ச இந்த முன்னெடுப்புகளை எடுத்தேன்னா, ஒரு நாள் என்னை மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னா, ஒரு சைன்ல நான் முடிடுவோமா? போகண்ணா, இதுக்குதான் சுத்தி வளைச்சு சுண்ணாம அடிச்சீங்களோ? உங்களுக்கு நிறைய இந்த ஆபாசமான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இது போல நான் விஜய் அவர்கள் சார்ந்து பேசல, அவர் பண்ண செயல் சார்ந்து தான் பேசணும்னு சொன்னாலும் என்ன இது போல ஆபாச அர்ச்சனைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே சொன்னீங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கன்றீங்க, எந்த அளவுக்கு மோசமா போச்சு? ஆக்சுவலா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்னா இந்த வீடியோக்கு கேடியா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் திட்டுறதாங்க, இதுக்கு பேர் திட்டுறதே கிடையாதுங்க. எப்படி மன உளைச்சல் ஆகாம இருக்கீங்க? தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது.
எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வரைக்கும் நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க, நிறைய படங்கள் வந்திருக்கு. சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல கூட இது போல காட்சிகள் வருது, இந்த சித்தரிப்புகள், சிகரெட், மது, இது போலலாம். எத்தனை படங்களுக்கு எதிராக நீங்க புகார பதிவு பண்ணிருக்கீங்க? என்னோட பேட்டிகள் பாத்தீங்களா, சர்க்கார் படத்துக்கு புகார் வந்து எங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் கொடுத்தாரு. விஜய் படங்களை மட்டும் குறி வைக்கிறீங்களா ஏன்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இந்த கூட்டம், இந்த மோசமான கூட்டம் நாளைக்கு அரசியலுக்குள்ள வரும். இது எதுக்காக வருது? கெட்ட வார்த்தை பேச வருதா? Why they are coming to politics? நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊளப்பேவுல சவுண்ட் ஓவரா இருக்கு. நீங்க யாரோ கேட்டீங்கல்ல, உப்பு போட்ட சோத்த திங்கிறியா? நான் மீனவன்டா, உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன்டா. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இது போல தவறான சீக்வன்ஸ் இருக்கு படத்துல, நிறைய விஷயங்கள் தப்பா பண்றாங்கன்னு புகார் வரைக்கும் போவாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட கன்விக்ஷன் நடந்ததில்ல. எதுக்கு இது நடக்குது? இப்ப நீங்களும் புகார்னு சொல்லிட்டீங்க, கன்விக்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? நம்ம முயற்சியை தொடர்ச்சியா பண்ணோம்னா இதனாலதான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி சொல்றாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சட்டப்படி வழக்கு போட போறோம். போட போறீங்க? டெஃபினெட்லி. யாருக்கு எதிராக? இந்த பாடலுக்கு எதிராக. இந்த பாடலில் வரி வரக்கூடாதுன்னு சென்சார் போர்டுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் படத்தில் இந்த வரிகளை நீக்கணும்னு வழக்கும் போட்டுக்குவோம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நடிகர் விஜய் அவர்கள் கல்வி விழா நடத்தினார்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்வி விழா நடத்துறத வந்து நம்ம ஒன்றும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம. லெட் மீ அந்த ஒரு குறிப்பிட்ட கல்வி விழா இருக்குல்ல, அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சு ஒரு பதிவாச்சு போட்டீங்களா இல்லையா? சிம்பிளான கேள்வி. நான் வரவேற்பு தெரிவிச்சு போடலங்க. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிராத. ஏன் போடலன்னா, கரெக்ட் சொன்னா மட்டும் கேக்குறீங்க. கரெக்ட். நான் நல்ல பெரிய விஷயமா எழுத போனேன், ஆனா எது தெரியுமா தடுத்துச்சு? மொத நாள் சிகரெட் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அன்னைக்கு நினைச்சா இறங்கி மண்டபத்துக்கு போய் வம்பிழுத்துருவோமான். ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பிழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. இதே மாதிரி நாலு பின்ன ஒரு 10 ராஜேஸ்வரி பிரியா கிளம்புறாங்க. சந்தோஷப்படுவீங்களா இல்ல துக்கப்படுவீங்களா? 10 லட்சம் கோடி எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி கரெக்ஷன் சொல்றாங்க. இந்த படத்துல இது வர கூட அது வர கூடாது, அப்ப படமே வெளியேறாம போயிடுமே. அது தெரியாதுங்க. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பழம் புடிச்சு வந்திருக்கேன், பைத்தியம் புடிச்ச நாயே. இப்போ ஒரு படத்துல புகையிலைக்கு எதிராவோ இல்ல போதைப் பொருளுக்கு எதிராவோ அந்த படம் இருக்குன்னா அதை காமிச்சாதான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. இதை ஃபுல்லா நம்ம பாத்துக்கிட்டு நான் மட்டும் இந்த விஷயத்தை பத்தி மேற்கோள் காட்டல. தியேட்டருக்கு போனா முன்னாடியே ஒண்ணு போடுறாங்க, புகையிலே உடம்புக்கு கேடுன்னு, அதுலயே சிகரெட்டை காட்டுறாங்க. ஏன்ற நோக்கம் உங்களுக்கு புரியுது? அதை காமிச்சாதான் மக்களுக்கு புரியுன்னு காட்டுறாங்க. அப்ப நீங்க அதையும் தப்புன்னு சொல்லுவீங்களா? ஐயோ, நீ அதுல எப்படி காமிச்சாங்க எனக்கு தெரியல. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன உங்களுக்கு பிடிச்ச கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு படத்துல. ட்ரக்கே காட்டாம எப்படி ஒரு ட்ரக் அடிக்டா காட்டுறது? அப்படி போலீஸ் ஸ்டாஃப். நீங்க இப்ப பண்ற வேலையை பார்த்தா எல்லாரும் ஏன் ஃபேன் ஆயிட போறாங்க, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்க போகுது. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல லட்சணம் வேணும் இல்ல. உங்களுக்கு ரசிகர் மன்றம் வந்துரும் போல இருக்கு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இப்ப நிறைய பேர் உங்களோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் நோண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல தகவல்களை திரட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட நீங்க நல்லா பாத்துருப்பீங்க ஃபுல்லாவே. அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 எங்கேஜ்மென்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சில இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சாங்க. டாஸ்மாக்ல போய் நான் வசூல் வேட்டை நடத்தனனா? சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. நான் முழுக்க 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 நேர்மையான ரெக்கார்ட்ல தான் வந்துட்டு இருக்கோம். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களோட ரெக்கார்ட் சரியில்லைனா இந்த தளத்திலேயே நிக்க முடியாது, யாரையும் எதிர்க்கவும் முடியாது. ஐயா, கன்னிகளே, அவன் புள்ள பெத்தணும்ல, நேர்மையான அரசியல்வாதியுமே இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கான என்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கலன்னா நிச்சயமா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் உட்காந்துருப்பேன், முன்னாடி உட்காந்துட்டு போராடுவேன். மடக்கி மடக்கிலடி மடக்கிலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள வருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.